6th chapter start பண்ணலாம் first unitல நமக்கு ரெண்டு chapters இருக்கு okay first unitல we have two chapters அதுல first chapter வந்து ரொம்ப 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 சிம்பிளான chapter okay so அதுதான் நம்ம வந்து we are going to study now okay so the first என்னடா yeah units and measurement வந்து second chapter first chapter வந்து is a very very small chapter ரொம்ப ரொம்ப ஈஸி chapter and அதுல வந்து ஒரே ஒரு 5 marks மட்டும் தான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது okay so physics lesson number 1 physical world physical world okay so first in the physical world we are going to study about the scientific method scientific method அப்படினா ஏதாவது ஒரு process நடக்குது அப்படினா if there is any process happening naturally ஏதோ ஒரு process நடக்குது rainbow form ஆகுது ஓகேவா இல்லாட்டி magnet வந்து இன்னொரு object வந்து attract பண்ணுது அந்த மாதிரி naturally வந்து ஏதோ ஒரு process நடக்குது அப்படினா அந்த process ஏன் நடக்குது அப்படிங்கறத வந்து step by step ஆ நாம analyze பண்ணுவோம் அதுதான் வந்து scientific method so scientific method அப்படினா எழுதி போங்க step by step approach step by step approach in studying the natural phenomena step by step approach in studying the natural phenomena adha vandu enoda scientific method so in the scientific method la I have 5 steps so na vandu or naturally nadakkira or phenomena na vandu I am going to approach in a step by step way okay in the step by step ah na approach pandradhukku I have 5 steps so first step enna appadina edikonga systematic observation systematic observation so nama ipo edhaavadhu vanga or example eduthukalam okay so or iron rod vandu na vandu heat pandren idha vandu na vandu example eduthukuren so or iron rod vandu na heat pannite irukku pora heat pannite அது ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சூடாகும் அதுக்கு அப்புறம் இட் will change into reddish color எஸ் ஆர் நோ அந்த மாதிரி reddish color ஆகும் அதுக்கு அப்புறம் அதோட ஸ்ட்ரெngth போயிடு ஈஸிலி யூ கேன் பெண்ட் தி ராட் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஓகேவா சோ இந்த ஃபினாமினன நான் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்க போறேன் சோ இந்த ஃபினாமினன் வந்து ஃபர்ஸ்ட் இதுல என்னலாம் நடக்குது அப்படின்றத வந்து நான் அப்சர்வ் பண்ண போறேன் சோ அதுதான் வந்து என்னோட சயின்டிஃபிக் மெத்தடோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இட் இஸ் தி systematic observation இப்போ எல்லா அயன் ராட்க்குமே அந்த மாதிரி நடக்குதா இல்லாட்டி வேற எல்லா மெட்டல்ஸ்க்குமே அந்த மாதிரி நடக்குதானே நான் வந்து என்ன பண்ணுவேன் எக்ஸ்பரிமென்ட் பண்ணி பாப்பேன் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன் சோ நெக்ஸ்ட் நான் வாட் ஐ will do I will be doing the experiment சோ நெக்ஸ்ட் வந்து controlled experimentation controlled experimentation அப்படினா controlled mannerல பண்ணனும் எதுவும் வெடிச்சிர கூடாது சதறிட கூடாது ஓகேவா அத controlled experimentation அந்த எக்ஸ்பரிமென்ட் பண்ணும்போது பண்ணிட்டு நான் என்ன பண்ணனும் அப்படினா இந்த அயன் ராட் ஹீட் ஆகுது ஹீட் ஆகுறதுனால அதோட கலர் மாறுது கலர் மாறினதுக்கு அப்புறம் அது ரெட் ஹாட் ஆனதுக்கு அப்புறம் என்னால அதோட ஷேப்ப மாத்த முடியும் அப்படின்றதுக்கெல்லாம் நான் வந்து என்ன ரீசன் ஏன் அதோட கலர் மாறுது ஏன் அதோட ஷேப் என்னால மாத்த முடியுது அப்படின்ற ரீசனை நான் கண்டுபிடிச்சேன் நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவாண்டிட்டேட்டிவ் ரீசனிங் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவாண்டிட்டேட்டிவ் ரீசனிங்
நெக்ஸ்ட் அதுக்கு எதுக்காவது இப்போ வந்து நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் ஹீட் எனர்ஜி ப்ரொவைட் பண்றோம் கரெக்டா சோ நம்ம ப்ரொவைட் பண்ற ஹீட் எனர்ஜிக்கு ஏதாவது மேத்தமெட்டிக்கலா எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பாக்கணும் ஏதாவது டெரிவேஷன் பாசிபிளா அப்படின்னு பாக்கணும் இப்போ நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்கல் மாடலிங் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் மேத்தமெட்டிக்கல் மாடலிங்னா என்னது ஐ வில் பி டூயிங் த டெரிவேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பேன் இல்லாட்டி ஐ வில் பி ஃபைண்டிங் எனி ஃபார்முலா இருக்கான்னு பார்ப்பேன் நெக்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் இது பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணின எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கரெக்டா தப்பா ஓகேவா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனும் நான் கொடுத்த ரீசன் எல்லாமே வந்து ஒத்து போதா அப்படின்றத வந்து ஐ வில் பி வெரிஃபைங் ஸோ லாஸ்ட் ஒன் வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் த தியரி verification of theory or verification of my research purida idu da vandu step by step okay so physics abindra word ku meaning enna appadina nature what is meant by physics physics means nature so nature abindra you are going to study about the nature and natural phenomena natural நடக்கிற நிறைய phenomena பத்தியும் இந்த மாதிரி படிக்க போறீங்க சும்மா நேச்சரை பார்த்து சன் ரொம்ப அழகா இருக்கே மூன் ரொம்ப அழகா இருக்கே அப்படி கிடையாது ஓகே நேச்சர்ல இருக்க நடக்கிற phenomena பார்த்து you are going to do the scientific method அதுதான் வந்து studying ஓகே physics அப்படின்னு அர்த்தம் So what are the branches of physics? Abhi paakla. So what are the branches of physics? Physics vandu it is divided into two types. One vandu classical physics. Innonu vandu modern physics. Classical physics and modern physics. இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல வந்து கிளாசிக்கல் பிசிக்ஸ்னா ரொம்ப ஓல்ட் ஃபேஷன் ஓகே ரொம்ப பழைய காலத்துல இருந்தே இருக்கிற பிசிக்ஸ் ஓகே ஸோ இதுல வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா மெக்கானிக்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் நெக்ஸ்ட் ஆப்டிக்ஸ் ஆப்டிக்ஸ்னா லைட் பத்தி படிச்சோம்ல லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஆல் தட் வில் கம் அண்டர் ஆப்டிக்ஸ் நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம் இந்த டாபிக்ஸ் எல்லாமே இட் இஸ் கம்மிங் அண்டர் கிளாசிக்கல் கிளாசிக்கல்னா என்னது த ஓல்ட் மாடல் பிசிக்ஸ் ஓகே பழைய காலத்துல இருந்தே நமக்கு இருக்கிற டாபிக்ஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து அக்கௌஸ்டிக்ஸ் அக்கௌஸ்டிக்ஸ்னா என்னதுமா ஆப்டிக்ஸ்னா வந்து லைட்டு எலக்ட்ரிசிட்டி மேக்னெட்டிசம் தெரியும் அக்கௌஸ்டிக்ஸ்னா இட் இஸ் ரிலேட்டட் டு சவுண்ட் ஓகே இட் இஸ் ரிலேட்டட் டு சவுண்ட் அபவுட் சவுண்ட் நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னா என்னது ஆஸ்ட்ரோ அப்படின்னா என்னது யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் த ஸ்பேஸ் நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவிட்டி ரிலேட்டிவிட்டினா மோஸ்ட்லி அபவுட் த கேஸஸ் எல்லாம் ஸ்டடி ஓகே ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம் மாடர்ன் ஃபிசிக்ஸில் ஐ ஹாவ் குவாண்டம் ஃபிசிக்ஸ் குவாண்டம்னா லைட் ஆல்சோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் என்னது பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம ஃபோட்டான்ஸ் ஓகேவா அது அட்வான்ஸ்டாக படிக்கிறது அதுதான் வந்து மாடர்னான ஃபிசிக்ஸ் நெக்ஸ்ட் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் நெக்ஸ்ட் மாலிகுலர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எங்க போனாலும் விடாது ஓகே அட்டாமிக் ஃபிசிக்ஸ் மாலிகுலர் ஃபிசிக்ஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஓகே கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ் condensed matter physics அப்புறம் high energy physics high energy physics இந்த
the advanced physics apathila, you will be studying in your college. Okay, if you choose physics. So நம்ம வந்து படிக்க போறது தெர்மோடைனமிக்ஸ் ஆப்டிக்ஸ் எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் இதெல்லாம் பத்தி தான் we will be studying in the upcoming chapters. Okay, புரிஞ்சுதா? சோ இதுதான் வந்து branches of physics. சோ physics படிக்கிறதுனால நமக்கு என்ன ஸ்கோப் இருக்கு and how we can enjoy ourselves in learning physics அதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். What is the scope for studying physics and what are the enjoyment, excitement we are going to get? Scope and excitement of physics. Scope and excitement of physics. So physics படிக்கிறது ஏன் நமக்கு யூஸ்ஃபுல் அப்படினு பார்ப்போம். So first வந்து ஏன் யூஸ்ஃபுல் அப்படினா we can study many basic concepts. Okay, ஒரு நேச்சர்ல நடக்கிற நிறைய processஓட ஏன் இந்த process நடக்குது அப்படிங்கற basic concept வந்து we can learn. Okay, in physics. Okay, so many basic concepts. Okay, and laws can be studied. Next, with the laws concepts எல்லாம் படிச்சிட்டு நீங்களே ஒரு புது டிவைஸ உங்களால என்ன பண்ண முடியும் you can create robotics எல்லாம் படிக்கிறீங்கல you can create a robot yes or no so அதுதான் so designing useful devices designing useful devices if you learn physics you can design useful devices okay and then ipo or phenomenon vandu ungalku puriyala nature la idu yen nadakkudhu abindrathu ungalku puriyala appadina you can conduct many experiments and you can find out the reason behind it okay so carrying out new experiment you can carry out new experiments okay to find out the secrets of nature to find out the secrets of nature okay and then you can understand science more clearly only if you know physics okay so understanding the science behind all the natural phenomena science behind all the natural phenomena okay when you study the physics okay so idellam da vandu the scope and excitement of physics so next vandu how physics is related to different fields abindrada paakapom relation to relation of physics to technology relation of physics to technology first how it is related to chemistry how it is related to chemistry so how it is related to chemistry chemistry la vande you can study the structure of atom using physics structure of atom radioactivity radioactivity na enama ஒரு எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கும் when it goes to the excited state okay in the excited state ல இருந்து மறுபடியும் அந்த எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது it will emit light okay அதுதான் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி ரேடியம்லாம் பாத்துக்கிங்களா glow ஆகும் இருட்டல green colorல so அதெல்லாம் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படினு சொல்றோம்
சோ ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் நிறைய வந்து ரிலேட் ஆயிருக்கிறதுனால தேர் இஸ் எ செப்பரேட் பிரான்ச் இன் கெமிஸ்ட்ரி கால்ட் அஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு செப்பரேட் பிரான்ச் ஸோ தேர் இஸ் எ செப்பரேட் பிரான்ச் கால்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இன் கெமிஸ்ட்ரி ஓகே அண்ட் ஹவ் இட் இஸ் ரிலேட்டட் டு பயாலஜி ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு வாட் வி வில் பி யூசிங் ஃப்ராக்ஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு எக்ஸ்ரே மிஷின் ஓகே ஸ்கேனிங் மிஷின் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த ஸ்கேனிங் எல்லாமே வி வில் பி டூயிங் ஓகே ஸோ இந்த ஸ்கேனிங் எல்லாமே வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வி நீட் தோஸ் மிஷின்ஸ் அந்த மிஷின்ஸில் வந்து வாட் வி ஆர் யூஸிங் இட் இஸ் பேஸ்ட் இட் இஸ் ஒர்க்கிங் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்ஸ் ஓகேவா ஸோ எக்ஸ்ரே and scan machines x-ray and scan machines and biology nama microscope it is also based on physics microscope la eppadi or chinna dana object undu perusa theriyudhu because we are using lens yes or no so microscope la vandu we are using physics okay then how it is related to mathematics physics la vande nama nariya numerical problems and derivations vande nama poduvom okay so all the derivations and numericals la what we will be using we will be using the integration differentiation ellame it is related to enadhu maths So for the mathematical verification, we will be using maths. For the mathematical verification, we will be using maths. Okay. So next one, the astronomy. Astronomy. Now we can study about the space object. Space objects. Now the planets. ஸ்டார்ஸ் சன் இது எல்லாமே வந்து வி கேன் ஸ்டடி ஓகே